வணக்கம், இது செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி. உலக அளவில் 540 மில்லியன் பேர் வந்து முதுகுவலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகிலே இந்தியாவிலேயே பெரிதளவில் லோவர் பேக் பெயின் தான் நிறைய பேரால் பாதிக்கப்பட்டிருக்க பிரச்சனைகளில் 4வது காரணமாக சொல்லப்படுது. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட டிஸ்கு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ன என்பது குறித்து தான் நாம் ஆலோசிக்க இருக்கிறோம். நம்முடன் இது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கருணாகரன் அவர்கள். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை திரையில் தெரியும் எனக்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், முதல்ல முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான வழிகள் என்னென்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் தான் மேஜர் ஃபர்ஸ்ட் காஸ் ஃபார் பேக் பெயின். அதை வந்து நம்ம இப்போ ஒரு போனு, அதுக்கு அந்த போன்லேருந்து ஷாக்கை ரிலீவ் பண்ணுறதுக்காக இருக்கிற டிஸ்க்கு, அதில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மசில்ஸ். இதில் எல்லாத்துலேருந்து வேணாலும் நமக்கு வலி வரலாம். லேட்டஸ்டே ஒரு போன் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போன் ஸ்ட்ரக்சர் எப்போ வீக் ஆகும், வயசாக ஆக போனோட குவாலிட்டி வீக் ஆக ஆக ஆஸ்டியோபோரோசிஸ் வர ஆரம்பிக்கும். அது ஆஸ்டியோபோரோசிஸில் வந்து போன் பெயின் வரலாம். அதே வந்து போன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஜாயின்ட்ஸ். அந்த ஜாயின்ட்ஸில் வந்து இப்போது நமக்கு தேய்மானம் ஏற்படும் வச்சுக்கோங்க, அந்த ஜாயிண்ட்லேருந்து பெயின் வரலாம். அது ஆர்த்ரைட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம். டிஸ்க் ரொம்ப காமனாக நம்ம ரெண்டு, நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு போனுக்கு நடுவில் அந்த ஷாக் ரிலீவ் பண்ணுறதுக்காக உள்ளது அந்த டிஸ்க். அது நமக்கு டே பை டே நம்மளுடைய ருட்டீன் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஓவராக லோட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்க் ரொம்ப தேஞ்சு போகணும். அந்த டிஸ்க் தேஞ்சதுனாலும் அதுலேருந்து பெயின் வரலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். அதில் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டோம், சோர்ந்து போயிட்டோம், டயர்டானது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம், அப்போ ஓவர் டூ பண்ணும்போது அந்த மசில்ஸ்லேருந்து லிகமெண்ட்ஸ்லேருந்தும் பெயின் வரலாம். இது வந்து ஸ்ட்ரக்சரலையும் நமக்கு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா அந்த போன்லேயே வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் த போன் குறையிற மாதிரி டிசீசஸும் வரலாம். இது கேன் பி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை டியூமராக இருக்கலாம், இல்லை அந்த நம்ம டியூபர்குலோசிஸ் ரொம்ப காமன், அதுவும் காரணமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் காசஸ் ஃப்ரம் போன் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஜாயின்ஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாயின்ஸ் வந்து அனட்டமிக்கெலாம் வந்து சில பேருக்கு ஒழுங்காக இருக்காது. சில பேருக்கு அந்த போன் டு போன் உள்ள கண்டினியூட்டி உள்ள டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். லைக் இந்த ஸ்பாண்டிலோ லிஸ்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த போன் வந்து கொஞ்சம் லேசாக ஸ்லிப் ஆன மாதிரி வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து பேக் பெயின் வரலாம். லிகமெண்ட்ஸ் மயோஃபேஷியல் பெயின்னு சொல்லுவாங்க, அந்த லிகமெண்ட்ஸு மசில்ஸில் வந்து ஒரு அப்நார்மல் நமக்கு ஸ்டிமுலஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டிமுலஸ்னால வந்து நமக்கு வந்து ஒரு பெயின் வந்து ஒரு பரவலாக இருக்கும், அந்த மாதிரி பெயினும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அதர் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷனல் காசஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுக்கலனாலும் இந்த மாதிரி நமக்கு பெயின் வரலாம். ஓகே டாக்டர், இப்போ தொடர்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராம்நாத்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான விடை என்னன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம், இது செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி, யார் எங்கிருந்து? ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நான் இங்க உமா அடையார்லேருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. எனக்கு 46 ஏஜ் ஆகுதுப்பா. இப்ப ஏதாவது ஒரு குனிஞ்சு ஒரு 10 minutes, 5 to 10 minutes ஒரு துணி அலசிட்டு அப்படி நிமிர்னா பயங்கரமா அந்த இடுப்பு வலிக்குது பேக்ல. அப்புறம் காலையில தூங்கி எந்திரிச்சோனே வலிக்குது. சரி, ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு ஜென்ரல் பிசிஷியன் இது பண்ணும்போது அவர் வந்து சூப்ரா கால் 1 month எடுக்க சொன்னார். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, அது எதனால வருது, இந்த மெடிசன் எடுக்கலாமா என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கணும்ப்பா. அது ஓகேம்மா. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இப்ப முந்தைய நேர் கேட்டிருந்தாங்க, 37 ஆகுது, பேக் பெயின் பிரச்சனை, மாத்திரை போட்டா நிக்குது, திரும்ப மாத்திரை நிறுத்திட்டா திரும்ப வலி வருதுன்னு, இதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எதனால பெயின் வருது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்கணும், என்ன சார் எப்படி உங்களுடைய ஆரம்பம், எப்படி ஆரம்பம் உங்களுக்கு பெயின், என்றைக்கு ஆரம்பிச்சது, எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணீங்க? நான் நோட் பண்ணுற மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்னா, சரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிராஜுவலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போ கிராஜுவலாக பண்ணும்போது அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அவங்க இதை தவிர வந்து இப்போ காலையில் எந்திரிச்சா எனக்கு பெயின் இருக்குது, இல்லை நைட்டு நான் கடைசியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும்போது வலி இருக்குது, அந்த மாதிரி சில தகவல்களை கேட்போம். அவங்கள்ட்ட கலந்து பேசும்போது அவங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், அப்போ லாங் ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம், இல்லை லாங் சிட்டிங் எவ்வளோ நேரம் பண்ணலாம், அது எப்படி
எப்படி லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன், அதாவது அந்த எர்கனாமிக்ஸ் ஜூரிங் ஒர்க் பிளேஸ், அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணலாம், இதை காரணங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த எந்த காரணத்தினால அந்த பெயின் வருது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஓகே, அடுத்த நேயர் சொல்லியிருந்தாங்க 46 வயது ஆகுது, அவங்களுக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது அந்த வலி இருக்கு, தூங்கி எழுந்துக்கும் போது வேலை பார்க்கணும்னு அந்த ஒரு மாத்திரை நேமும் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு நிமிடுறாங்க இல்லையா, அதில் குனிஞ்சு நிமிடுறதுல வந்து ஒரு ஒரு டெக்னிக் ஆஃப் டூயிங் இருக்கு. நம்ம பாடி வெயிட்டை வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம லீவரேஜ் வந்து லாங் லீவரேஜ் வச்சுக்கிட்டு நம்ம எனி ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அந்த மசில்ஸ் எப்படியும் பெயின் வர ஆரம்பிச்சோம். அந்த லீவரேஜை குறைச்சிக்கிட்டு நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த பெயின் குறையும். காலையில் எந்திரிக்கும் போது பெயின் வருதுன்னா சம்டைம்ஸ் பாடியில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். மோர் காமன் வந்து இப்போ நிறைய பேர் இந்த மேட்ரஸ் வந்து ப்ராப்பர் மேட்ரஸஸ் இல்லாமல் ஒழுங்காக ப்ராப்பர் டெக்னிக்காக படுக்கிறது ஒழுங்காக இல்லாமல் வந்தனால இந்த மாதிரி பெயின் வரலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க முதுகு வலி வராமலே இருக்க நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏதாவது செஞ்சுக்க முடியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒருத்தவங்க ஒரு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்குது, ஒரு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்குது, நம்ம சுச்சுவேஷன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் லாங் சிட்டிங் ஒர்க் பிளேஸ்லேயும் லாங் சிட்டிங், ட்ராவலிங்லேயும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அந்த மாதிரி இருக்கிற இப்போ சுச்சுவேஷன்ஸில் அந்த எப்படி அப்பப்போ அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உட்காந்துருக்கோம் நம்ம டெஸ்க் ஒர்க்கு, பட் நமக்கு டெஸ்க் ஒர்க் கண்டினியூஸாக பண்ணாமல் ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சிட்டு உட்காந்தோம்னா நமக்கு வந்து அந்த டெஸ்கில் இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து வெஹிக்கிள் ரைட் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸை குறைக்கிறதுக்கு டியூரிங் இப்போ ஒரு சிக்னலில் போய் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிட்டு திருப்பி உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து முதுகுவலி ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்பொழுது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முதுகுவலிக்கு ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக இருக்குங்களா, அந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சுக்கிற மாதிரி? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி அப்படிங்கிறது நாங்கள் யூஸ்வலாக வந்து வேணான்னு பார்ப்போம். பட் நமக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் எது எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னா டைம் ஸ்பெண்ட்டு அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட். பட் அந்த அந்த சுச்சுவேஷனில் இப்போ ஃபஸ்ட்டு எப்போ ஹோம் ரெமெடி எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பெயின் ஒரே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாகவே இல்லை, அப்பப்போ வருது, என்றைக்கா ஒரு நாள் வருது, அந்ததுக்கெலாம் வந்து ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சடனாக எதாவது ஒன்று தூக்குறோம், பெயின் வந்துருச்சு அன்னைக்கு, அது அக்யூட் பெயின், அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துறது தான் பெட்டர். அதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எங்கேருந்து வலி வருது நம்ம ட்விஸ்ட் பண்ணி பார்ப்போம், டர்ன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது யாராவது வந்து ஏதாவது மசாஜ் பண்ணிவிட சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. ஒரு 1 ஹவர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டோம்னா போதும். அது மாதிரி அக்யூட்டாக சடனாக தூக்கும்போது வருது. இப்போ அதே பெயின் இதே வந்து இப்போ நமக்கு நாலடைவில் அதிகமாகிட்டே இருக்க பெயினாக இருக்குது, நம்ம அதை வந்து கவனிக்காமல் வீட்லேயே ஹோம் ரெமெடி பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நான் ஏதோ ஒன்று உள்ளே நான் வந்து அப்நார்மல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது, அது இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், அது டியூமராக இருக்கலாம். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து நம்ம ஒரு ரெண்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ முதுகு வலி பற்றி பேசணும், கழுத்து வலியால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, சர்விக்கல் ஸ்பாண்டலைஸ்டிஸ் பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம், இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? இப்போ ஸ்பாண்டலைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எல்லாருக்குமே அந்த போன்ஸ் வந்து கொஞ்சம் வேர் அண்ட் டேர் ஆரம்பிக்கும். பட் அது டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வித் ஏஜிங் வந்து நமக்கு அந்த வேர் அண்ட் டயர் ப்ராசஸ் ஆப்வியஸாக இருக்கும். அதுவே நமக்கு வந்து சில அறிகுறிகள் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நெக் பெயினோ இல்லை கையில் நரம்பில் அழுத்தி கையில் வலி வந்தாலோ அப்போ நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரேல வந்து எனக்கு ஸ்பாண்டலைட்டிஸ் இருக்கணுன்னே அப்செட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆக வேண்டியதில்லை, ஏன்னா அது சில பேருக்கு தான் சிம்டம்ஸ் கொடுக்கும், அது சிம்டம்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம அப்ராப்ரியேட்டாக ட்ரீட் பண்ணலாம். ஸ்பாண்டலைட்டிஸ் வந்து யங்கர் ஏஜ் குரூப்லேயும் வரலாம், லைக் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுடேஸ் லைஃப் ஸ்டைலில் மொபைல் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம மானிட்டர் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் அது மாதிரி ஏதாவது மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணாமல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாண்டலைட்டிஸ் ஏர்லியராக செட் ஆகும். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் காஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர் வரும்ன்றது தான் யூஸ் பண்ணும். பட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேன் டேமேஜ் தி நியூட்ரிஷன் டு த டிஸ்க், தட் இட் செல்ஃப் வந்து ஏர்லி ஸ்பாண்டலைட்டிஸ்க்கு லீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்து நேர்களிடம் பேசலாம். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஓகே டாக்டர், இப்போ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். அம்மா, நான் மோமல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வயசு 80. தண்டு வடத்துல மணிப்பால்ல 8 வருஷம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஜாயிண்ட்ல 2, 3, 5 செல் இருக்க மாதிரி இருந்துச்சு.
மறுபடியும் இப்ப 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் பெயின் அதிகமா இருக்குதுங்க. எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா குமிய முடியல, எந்திரிக்கவே முடியலீங்க, வலி அதிகமா இருக்கு. ஓகே சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், டாக்டர் உங்களுக்கான தீர்வு என்னன்னு சொல்வாங்க. அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே டாக்டர், இப்போ இந்த நேருக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ இவங்களோட அம்மாவுக்கு வந்து இப்போ 80 வயசுங்கிறாங்க, 80 வயசு ஆனால் எந்திரிக்கவே முடியல. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டாக்டர் டைரக்டாக அழைச்சிட்டு போய் பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த 80 வயசில் எந்திரிக்க முடியலம்னா அவங்களோட ஹோல் சிஸ்டமே வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ அப்படியே படுத்தே இருப்பாங்க, அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்காது, படுத்தே இருக்கும்போது பெட் ஷோர் வரலாம், லங்ஸ் எஃபெக்டிவாக வேலை செய்யாது, செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் இவங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து சீக்கிரமாக அழைச்சிட்டு போய் டாக்டர் பார்த்துறது பெட்டர். இது காமனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ அரிச்சிருக்குன்னு சொன்னார், அவர் அரிச்சிருக்கிறதுன்னு மோஸ்ட்டாக சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த போன் வந்து சாலிடாக இருக்கிறது போல அந்த இடம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஈவன் சில பேர் வந்து தும்புனா சார் எனக்கு வலி வந்துச்சுருவாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா இந்த போன் சாஃப்ட்டாக அமைகிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்களே, இந்த ஆட்டோ இல்லை பஸ்ஸில் பேக் சீட்டில் உட்காரதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் பிரேக்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தால் கூட நம்ம ஃபியூ பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்படியே போன் கொலாப்ஸ் ஆகி நியூரலாஜிக்கல் டெபிசிட்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர்.